சரஸ்வதி தொடரில் இன்றைக்கி என்ன படப்படுறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். நேத்தி வந்து அம்மா கிட்ட போய் வந்து பார்த்தா ராகணி பெருசாக கத்திட்டு வந்தாங்க. நான் வந்து கம்பெனியை வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து திறக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. உடனே நீங்கள் உடனே வந்து வந்து வேலைக்காரி வந்து கொடுக்குறா, எதுக்காக எனக்கு கால் பண்ணுறீங்க, என்னை என் கம்பெனியை மூடி சீல் வச்சிட்டீங்க, நீங்கள் உங்கள் குடும்பமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, என் புருஷனை ஜெயிலில் வச்சிட்டீங்க, நான் சொன்னபடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ண தான் போகிறேன், யார்கிட்ட பேசி என்னென்ன செய்யணுமோ நான் இன்றைக்கி கம்பெனி ஓப்பன் பண்ண தான் போகிறேன், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் கூட பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, ஃபோனை வைங்க அப்படின்னு கத்துறாங்க. கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணுவேன் சொல்லி எங்கெல்லாமோ ஃபோனை போட்டு எப்படியோ வந்து கம்பெனியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்றாங்க, ஓப்பன் பண்ணிடுறாங்க. உடனே எல்லாருமே வந்து கைதுடுறாங்க, நான் சொன்னதை நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோதையம்மா இருக்கிற காலத்துலேருந்து இந்த கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னு சொன்ன கோதையம்மாங்கிற பேரில் இனிமேல் யாருமே பேசக்கூடாது, இது கோதையம்மா கம்பெனி கிடையாது, இது என்னோட கம்பெனி, என்னமே யாருமே இந்த கோதையம்மாவை பற்றி பேசவே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறா. உடனே வந்து என்னம்மா இவ அவள் அம்மா மாதிரியே பேசுகிறானே, வாயை முடிக்கும், இப்போ நமக்கு இவ்வளோ விட்டால் வழி கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ சார்ந்து தான் இருக்கும், பையன் வரட்டும் பார்த்துக்கலாம், இப்போ எல்லா பொறுப்பையும் இவளே வந்து பார்த்துக்கிட்டதுனால நம்ம வாயை முண்டி இருந்து தான் ஆனும், வழி கிடையாது, வாயை முண்டி இருப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக ஆஃபீஸை வந்து எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டாங்க கம்பெனியை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.